பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையை விரைவில் மாவட்ட வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல்லை அமைச்சர் இன்று நாட்டி வைத்தார். இக்கட்டடம் நெதர்லாந்து அரசாங்கத்தின் 1180 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ளது. இந்நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களான எம்.கே. சிவாஜிலிங்கம், எஸ். சுகிர்தன் உட்பட வைத்தியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதில் உரையாற்றிய அமைச்சர், €54.5 million. That means in Sri Lankan rupees about 10,627 million rupees. This and the entire project for the north. Still, I could remember about 3 years back where they came, the cone and the other crowd came and met me for this project. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையை மாவட்ட வைத்தியசாலையாக தரம் உயர்த்துமாறு சிவாஜிலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கோரிக்கை விடுத்திருந்தார். அதேபோன்று இப்போதும் எம்.ஏ. சுமந்திரனும் இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அந்த வகையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையை மாவட்ட வைத்தியசாலையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இதற்கமைய விரைவில் ஆதார வைத்தியசாலை மாவட்ட வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படும். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.